சரி, ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஆளுநர்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை வந்து எல்லாம் முன்னே எங்களை பிடிஎம்னு ஆக்கி விட்டாங்க. பிஜேபி பிடிஎம்னு ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கி பெரிய மகிழ்ச்சி என்னென்னா அது இல்லைங்கிறத மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி புரூவாயிருக்குது. மக்கள் ஒத்து எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுருங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது அவசர சட்டம், ஒரு அவசர சட்டம் பெரிய அவசர நல்ல விஷயங்களை செஞ்சுருக்குது. இன்னும் இது வந்து இன்னொன்று சொன்னாங்க, ஒரு குமார் சார் பேசும்போது என்ன வயிற்று வலி, என்ன உங்களுக்கு ஏதோ தேவை வர்றாங்க அப்படின்னு. உண்மையிலே வயிற்று வலி தான். நேற்று கூட ஒருவருடைய பேச்சில் கேட்டேன் நான். அதாவது இன்றைக்கி உணவில் வந்து விஷத்தை போட்டாங்க, விஷத்தை கலந்துட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த விஷத்தை அனுபவிக்கிறோம், வயிறு வலி அதிகமாகிருச்சு. இந்த விஷம் வந்து எல்லாருக்கும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த விஷத்தை கஷ்டப்படுறோம். நாங்கள் தனியாக தான் உருவானோம், தனியாக தான் வந்தோம், தனியாக நின்று தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணி இன்றைக்கி டெல்லியில் வெற்றி பெற்று பஞ்சாபில் வெற்றி பெற்று ஒரு 10 வருட காலத்தில் கூட்டணியை வைக்காமல் காசும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நேஷனல் பார்ட்டி அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். சரி, என்ன இப்போ இருந்து இது ஏற்படுது அப்படிங்கிறப்போ இதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம். இது வந்து கெஜ்ரிவாலுங்கிறாங்க. இது கெஜ்ரிவாலுக்கு உண்டான பிரச்சனை மட்டும் இல்லை. இது ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் கவர்னரால் பாதிச்சிருக்கிறாரா? தமிழ்நாடு பாதிக்கலையா? வேறு மாநிலங்கள், எதிர்கட்சிகள் உள்ள மாநிலங்கள் பாதிக்கலையா? ஆக இந்த பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த இந்த மாதிரி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கான பிரச்சனை இது. இல்லை, அதில் தான் நீங்கள் கேட்பது மாதிரி முதல்ல இதற்கு ஆதரிப்பதற்கே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்போ ரஞ்சித்குமார் சொன்னது ஆம் ஆத்மி கட்சியை பெரிய ஆளாக்கி விட மாட்டாங்க, கெஜ்ரிவாலை பெரிய ஆளாக்கி விட மாட்டாங்க. இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கதையாவது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் வந்து கெஜ்ரிவாலை பெரிய ஆளாக்குறதால யாராலையும் ஒருத்தங்க பெரிய ஆளாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ எங்களுக்கு இல்லை, ஒவ்வொரு நாளையும் அமைக்க தான் பார்த்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கன்றீங்களே, யாரை சொல்கிறீங்க? அரசியல் தான் சார். அவங்க நீங்கன்றது காங்கிரஸை சொல்கிறீங்க? இல்லை, யாராவது 66 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவு தாண்டி தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த இதெல்லாம் அந்த எல்லைகள்லாம் தாண்டி தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு லீடராக இருக்கிறவர் எல்லாரையும் போய் மாநில முதலமைச்சர்களை இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, இதுக்கு ஒட்டுமொத்த இது வந்து ஏன்னா காங்கிரஸோட ஆதரவு கேட்பீங்க? கண்டிப்பாக கேட்போம். கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? காங்கிரஸை வந்து இப்போ இல்லை, 2019 இவங்க சொல்கிறாங்க புதுசாக. 2019 இந்த வந்து இவர்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு சொல்லி போய் பேச்சுவார்த்தையே நடத்தினவங்க நாங்கள். சஞ்சய் சிங்கினுடைய எம்பியினுடைய தலைமையை வச்சு காங்கிரஸில் போய் காங்கிரஸ் தான் பயந்தாங்க. ஆமாம், வளர்ந்துருவோமோ அங்கிருந்து வச்சுக்கிட்டு தான் எங்களை அங்கே தடுத்தாங்க. இன்றைக்கி அந்த அது இன்றைக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சுனா, கடைசியாக ஆம் ஆத்மியால் தான் குஜராத்தில் நாங்கள் தோற்று போனோம். ஆம் ஆத்மியால் தோற்று, ஆமாம். அப்போ நாங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கி நாங்கள் தானே. ரஞ்சித் குமார் சொன்னார் காங்கிரஸ் இதெல்லாம் கணக்கு போட்டதாலும் இன்னைக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு அவங்க நினைக்கல. இன்றைக்கி அங்கே உள்ள மாநில கட்சிகள் வந்து அங்கே நாங்கள் எதிர்கட்சி தானே அப்படின்னு சொன்னால், கேரளாவை எடுத்துங்க. கேரளாவில் இங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி தானே, கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி தானே. அங்கே வந்து அவங்க மாநில அளவில் அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் ஒன்றா தானே இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மோடி எதுக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக தானே இருக்கிறாங்க. அது அந்த நிலைமையில் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது மாநில இஷ்யூ இல்லை, இது கெஜ்ரிவாலுக்கான பிரச்சனை இல்லை, இதை காங்கிரஸ் எதுக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் அவங்க வெளிப்படுத்த. நான் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக சம தூரத்தில் வச்சு தான் பார்த்து ஒரு அரசியல் பயணம் அதில் வெற்றியும் பெற்று. கண்டிப்பாக 2024 உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன? ரெண்டு பேருமே சம தூரமா இல்லை பாஜக தான் வீழ்த்தப்படும்? இல்லை, இப்போ நாங்கள் வந்து 2024 பற்றி நம்ம பேசலை. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், இந்த ஆர்டினன்ஸ் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆர்டினன்ஸை வந்து தடுக்க முடியுமா அப்படின்னா, எங்களால் நம்மளை எல்லாரும் சேர்ந்தால் தடுக்க முடியும் உள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் தான் நேற்று வந்து எல்லா முதல்வர்களும் இந்த அவசர சட்டம் தான், அவசர சட்டம் இல்லை, இது ஒரு மக்களுடைய ஜனநாயகத்தையே குழிதோண்டி புதைக்கிற விஷயம் இல்லையா? அது இது வந்து இன்னைக்கு எல்லா மாநிலங்களுக்குள்ள பெரிய ஆபத்து இல்லையா? கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறோம், நேற்று வந்து பார்த்துருக்குறாங்க. நிச்சயமாக ஒரு கன்சென்சஸை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது. அதனால ஒரு கன்சென்சஸ் இதில் கண்டிப்பாக ஏற்படும்.